ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்ம டிஃப்ரெண்ட்டாக சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் கடைசியாக ஒரு டீ குடித்தா தான் நம்ம மனசுக்கே திருப்தியாக இருக்கும். அப்படி டீக்கு நம்ம பெஸ்ட்டு காம்பினேஷனை எப்போவுமே எடுத்துக்கிறது இந்த டீ கடையிலே வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பிஸ்கெட்ஸ். அதுதாங்க பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான பெஸ்ட்டு காம்பினேஷனான பிஸ்கெட்டை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 4-5 பொருட்கள் தாங்க தேவை. ஒரு 100 கிராம் நெய், 10 கிராம் கருப்பு எள், 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 75 கிராம் சர்க்கரை, 125 கிராம் கோதுமை மாவு. இது எல்லாம் தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ சர்க்கரையை நம்ம பவுடரை அடிச்சுக்கலாம். சர்க்கரை கூட அந்த 4 ஏலக்காவையும் சேர்த்து நான் பவுடரை அடிச்சுக்க போகிறேன். சர்க்கரை வேண்டாங்கிறவங்க கரும்பு சர்க்கரை, வெல்லம்னு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் பவுடரை அடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை நான் நல்லா பவுடர் ஆக்கிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க நெய் உருக்க தேவையில்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இது சும்மா ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு அடிக்கும் போதே அது நல்லா இலகி வந்துடும். ஸோ அதனால் நம்ம முன்னாடியே உருக்க தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் உப்பு, பவுடராக்கி வச்சுருந்த சர்க்கரை, ஏலக்காய், இது எல்லாமே இதில் கலந்துடலாம். சர்க்கரை ஏன் பொடி பண்ணோம் அப்படின்னா, நம்ம பொடியாக்குனாதான் அது ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆகும். ஒவ்வொரு இடத்துல திட்டு திட்டாக இல்லாமல் நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம எதையாக இருந்தாலும் பவுடரை அடித்து வச்சுக்கலாம். கரும்பு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பவுடரை அடித்து இந்த மாதிரி கலந்துக்கங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் மைதா சேர்க்கலைங்க, கோதுமை மாவில் தான் நான் இதை செய்ய போகிறேன். ஸோ இது ஹெல்த்தி கூட நமக்கு. இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவோட பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சுக்கணுங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. பால், சர்க்கரை, கோதுமை மாவு மூணுமே கரெக்டான அளவுக்கு நம்ம கலந்துட்டோன்னா இந்த மாதிரி நமக்கு கெட்டியாக கண்டிப்பாக வரும். இல்லை நீங்கள் மாவு ஏதாவது ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளிச்சிக்கலாம். மற்றபடி தண்ணி வேறு எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஊறணும்லாம் கிடையாது, நம்ம உடனே பிஸ்கெட் செஞ்சுக்கலாம். நான் இந்த சில்வர் பிளேட்டில் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இப்போ பிஸ்கெட் மாதிரி நம்ம உருட்ட போகிறோம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு எந்த அளவுக்கு உருட்டுவோமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைஸ், உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக, இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. உருட்டிக்கோங்க நல்லா. சாஃப்டாக உருட்டி நம்ம சின்ன சின்னதாக தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக தட்டுங்க, இல்லாட்டினா சைடு ஃபுல்லாக கிராக் ஆகிடும். இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உருட்டி ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிஸ்கெட்டாக உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துட்டேன். இதுக்கு மேலே நான் இந்த எள்ளு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் எள்ளு இது பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்டு பாதாம்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு தவாவில் செஞ்சு காட்ட போகிறேன். அதை நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அடி கனமான தவா வச்சுக்கோங்க, இல்லை குக்கராக இருந்தாலும் ஓகே. ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க, ஸ்டாண்டு இல்லைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு பிளேட் கூட வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் அந்த பிஸ்கெட்டை அதில் வைக்கிறேன்.
கரெக்டாக 20 minutes நம்ம அதை பேக் பண்ணால் போதும். அதுக்கு மேலே அதிகமாக வேண்டாம். பேக்கிங்கில் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே நம்ம போடுற பொருட்கள் கரெக்டான அளவாக இருக்கணும், சரியான நேரம் வரைக்கும் அதை பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சுக்கணும், அதிகமான ஹீட்டில் வச்சிடக்கூடாது, சிம்லேயே வச்சுடுங்க. கரெக்டாக 20 minutes தான், டவுட்டே வேண்டாம், நல்லா வெந்துடும். 20 minutes ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லாமே அடுத்தடுத்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் 20 minutes வச்சுருக்கேன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஒரு 15 minutes வச்சுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே ப்ரீஹீட் ஆகிடுக்கும். ஸோ நீங்கள் அதிகமான டைம் வச்சிங்கன்னா அது கருகி போயிடும். இப்போ இது வந்து ஆறட்டு, கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்கள். எடுத்த உடனே சாஃப்டாக இருக்கும், இது ஆறினதுக்கப்புறம் தான் கிறிஸ்பாகும். ஸோ இது நம்ம ஆற வச்சிடலாம். நம்மளோட பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் இந்த டீயோட பிஸ்கெட் வந்து ஒரு சூப்பரான காம்பினேஷன். இது எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், பிஸ்கெட் எவ்வளோ நல்லா பேக் ஆகிருக்குன்னு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எப்படி உடைஞ்சிருக்கு. அப்படியே நல்லா மெல்ட் ஆகுது வாய்க்குள்ளேயே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பிஸ்கெட் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தானே நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.